பழைய சொத்துல தண்ணி வச்சு வச்சிருக்கேன், ஊறுகாய் தொட்டு சாப்பிட வேண்டியது. இவன் நம்ம வேலைக்கு நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியது. விஜய் விஜய் டேய் எந்திரா, காலேஜ் டைம் ஆச்சுடா. விஜய் டேய் என்னடா டேய் எந்திரிக்க மாட்டேங்கறடா, காலேஜ் டைம் ஆச்சுடா. விஜய் டேய் விஜய் எழுந்திரா, டைம் ஆச்சுடா, காலேஜ் போறடா. எந்திரா மஜி, ஆக்சுவலாக ஒரு உலக சினிமா வேணாம் நான் சொல்கிறேன். ஃப்ரெஞ்சு சினிமாவில் ஒரு ஒரு அழகியல் இருக்குது. கடைசியில் டெடிக்கேட்டட் உமன் போட்டு முடிச்சிட்டேன். அது இந்த ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படம்லாம் தமிழில் வர்றது ரொம்ப கஷ்டம், உனக்கு தெரியுமா? அப்படி என்ன டெடிக்கேஷன் இதில்? ஏமாச்சி உனக்கு தெரியுமா? ஹலோ, இந்த மாதிரி கிரிஞ்ச படங்கள்லாம் பார்க்காதீங்கடா. ஃப்ரெஞ்சுன்றது கிஸ் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் டேரக்டர்ஸ்லாம் வயசானவுடனே மொக்க படம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஹாலிவுட் டேரக்டர்ஸ் பாரு, வயசானாலே ஹிட்டு. அது ஏன் தெரியுமா? ஏன் தெரியும் சொல்ல? ஏன் உலக சினிமா உலக உனக்கு தெரிஞ்ச மூணு ஃபாரின் டேரக்டர் பேர் சொல்கிறா. டொரண்டினோ, குண்டின் குண்டின் தரண்டினோ. அப்போ நீ குண்டினை தவிர வேறு யாரையுமே பார்க்கலையா? நான் குண்டினே பார்த்தது இல்லைடா. ஹலோ டே மச்சான், எங்கடா இருக்க? ஆம் த வேடா. எங்கடா இருக்க? சீக்கிரம் வந்து சொல்லடா. ஹலோ மச்சா, எங்கடா இருக்கு?
ஆண்டவேவா. வாழ்கிற நேரத்தில் சாக தெரிஞ்சுமே, எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு. இந்த சிக்னலே இல்லை, ஃபோன் வருது. ஹலோ ஹலோ மச்சான், மச்சா எங்கே மச்சா இருக்க? டேய், நான் வால் படம் பார்த்துட்டு வெக்கேஷன் வந்திருக்கேன்டா. மச்சா கொஞ்சம் உடனே வரா வீட்டுக்கு ப்ளீஸ்டா. டேய் லூசுக்கு, நான் 2500 கிலோமீட்டர் தள்ளியிருக்கேன். ஐயோ மச்சா மச்சா, லைஃப் மேட்டர் மச்சா, கொஞ்சம் தயவு செஞ்சு மச்சா சீக்கிரம் வீட்டுக்கு வரா. லைஃப் மேட்டரா? டேய் நீ எதுவும் பண்ணிக்காத, ஏதாவது ஒன்று பேசிக்கலாம், நான் உடனே வரேன். ஓகே, இது டிப்ரெஷன் இருக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸ் முடிஞ்சிருச்சு மச்சா. அடுத்த சேனல் மாத்தலாம்னு பார்த்தா ரிமோட்டு கை கட்ட மாட்டேங்குது. அது ரிமோட் எடுத்து கூட மச்சான் கூப்பிட்டேன், கொஞ்சம் எடுத்து கூட ரிமோட்ட. எடுத்து முடியல மச்சான், எடுத்து விடுறேன். பேபி பேபி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். உன்னோட நல்ல முடிக்கு உனக்கு நல்லதாகவே நடக்கும்டா. மச்சா எங்க தாத்தாக்கும் இதே மாதிரி தான் மச்சா ஆச்சு, 2 மாசத்துல சரியாயிட்டாரு. ஆனா 3வது மாசமே இறந்துட்டாரா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் டு ஃபுட் சட்னி.